வாய் ஃப்ரெண்ட், நோய் நாடி, நோய் முதல் நாடி அது தனித்தும் வாய் நாடி வாய்ப்புகள். நான் உங்களுக்கு மருத்துவர் டாக்டர் பாரதி பேசுகிறேன். நம்ம சங்க மருத்துவம் சேனலில் மூலிகைகள், நோய்கள், மருந்துகள் பற்றிலாம் பார்த்துட்டு வந்தோம். அதில் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கற்பம் பற்றின டெஃபினேஷன் கேட்டிருந்தாரு. கற்பம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு. அதில் இப்போ நம்ம மூலிகையில் கற்பம், கற்கம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதம் இருக்குது. இந்த கற்கம் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம இலையோ தழையோ இல்லாட்டினா வேர், இல்லை ஃபுல் சமூலம். ஃபுல் சமூலம் அப்படின்னா என்னென்னா ஃபுல் பிளான்ட். இது எல்லாத்தையும் நிழலில் உலர்த்தி காய வச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அதை வந்து மாத்திரை மாதிரி உருட்டி வைக்கிறது தான் வந்து கற்கம் அப்படின்னு சொல்கிறது. இந்த கற்பம் அப்படின்னா என்னென்னா காயக்கற்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம நரை திரை மூப்பு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதாவது நம்ம உடம்பு வந்து ஹெல்த்தாகவும் இளமையாகவும் முடியெல்லாம் வந்து நரைக்காமல் இருக்கிறதுக்காக சாப்பிட்றது தான் இந்த கற்பம் மூலிகை. இந்த கற்பம் அப்படின்றது என்னன்னா காயக்கற்பம் சொல்கிறதுல ரெண்டு டைப் சொல்கிறாங்க, பொது கற்பம், சிறப்பு கற்பம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து மொத்தமாகவே 108 கற்ப மூலிகைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சித்தர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. அதில் பொது கற்பம் அப்படின்னா என்னன்னா, பொது கற்பம் வந்து பொதுவாக எல்லாருமே யூஸ் பண்ணுறது, அதாவது நரை திரை மூப்பு, எப்பயுமே இளமையாக இருக்கணும், முடி வந்து கருப்பாகவே இருக்கணும் நினைக்கிறவங்க சாப்பிட்றது வந்து பொது கற்பம். அந்த பொது கற்பம் வந்து எல்லாருக்குமே பொதுவானது தான். ஆனால் இந்த சிறப்பு கற்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து நோய்க்காக சாப்பிட்றது. சில பேர் வந்து பேரலைசஸ் அட்டாக் ஆகியிருப்பாங்க, சில பேருக்கு வேறு ஏதாவது ஆஸ்துமா, டிபி அந்த மாதிரி வந்திருக்கும், இல்லை வாதம், முடக்கு வாதம், இல்லை பெருவயிறு அதாவது அசைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ் அந்த மாதிரி ஒரு ஒரு டிசீஸ், மஞ்சக்காமல் அடிக்கடி வரும், கண் ப்ராப்ளம் வரும், தலைவலி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு டிசீஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு தனி மூலிகையை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதுதான் வந்து சிறப்பு கற்பம். அதாவது சிறப்பாக ஒரு டிசீஸ்க்கு, இந்த கண்ணோய்க்கு இந்த கற்பம் வந்து நல்லா யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது வந்து சிறப்பு கற்பம். பொதுவாக எல்லாருமே யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்பம், அதை வந்து எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னா அதை வந்து அப்படியேவும் சாப்பிட்லாம், அதாவது பச்சையாகவே சாப்பிட்லாம். இப்போ வேம்பு கற்பம் அப்படின்னா வேப்பிலை கொழுந்தை வந்து பச்சையாகவே 45 days சாப்பிட்லாம், அந்த மாதிரியும் சாப்பிட்லாம். ஆனால் நம்மளுக்கு வந்து சித்த மருத்துவத்தில் இப்போ மெடிசனாகவே தயாரித்து இதேமாரி காய வச்சு பொடியை வளர்த்தி அவங்க வந்து மாத்திரையாக செஞ்சு தராங்க. ஆனால் இந்த கற்பம் வந்து அப்படியே சாப்பிட்றது வந்து பொது கற்பம். அதை வந்து எது கூடையாவது மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோம்ல, ஒன்று தேனாக இருக்கலாம், இல்லாட்டினா இஞ்சி சாறு அந்த மாதிரி, திப்பிலி சாறுன்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றுத்து கூட மிக்ஸ் பண்ண சொல்லுவாங்க. அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது வந்து சிறப்பு கற்பம். அதாவது சிறப்பு கற்பம் அப்படின்னா என்ன, அது நோய்க்காக கொடுக்குற கற்பம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னல. இந்த சிறப்பு கற்பத்தை வந்து ஏதாவது ஒரு அனுபானத்தோட சேர்த்து தான் சாப்பிட்ணும். அனுபானம்ன்றது வந்து அது கூட தேனோ நெய்யோ இல்லாட்டினா கரும்பு சாறு இல்லை இஞ்சி சாறுன்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த அனுபானம் வரும். அந்த மாதிரி சாப்பிட்டாதான் அதோட எஃபெக்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். பொது கற்பத்தை வந்து நீங்கள் அப்படியே பச்சையாகவும் சாப்பிடலாம். அப்படி இல்லை, அது கிடைக்கல அப்படின்னா அந்த டைமில் வந்து நம்ம சித்த மருத்துவத்தில் அதை வந்து மாத்திரையாகவும் விற்கிறாங்க, அதுவாகவும் நீங்கள் மாத்திரையாகவும் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு கற்பமயமே எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னா, ஒரு மண்டலம் அதாவது 45 days வந்து நம்ம சாப்பிட்டாதான் நம்மளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். அது இல்லாமல் கொஞ்சம் கடும் பத்தியமும் இருக்கிறது ரொம்ப அவசியம். அதாவது நான்வெஜ் ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிடணும். புளிப்பு அவ்வளோவா சேர்க்கவே கூடாது, உப்பு கம்மியாக தான் சேர்க்கணும். இந்த கற்பமை சாப்பிட்ற வரைக்கும் மட்டும் அந்த 45 days வந்து இந்த மாதிரி இருந்தால் தான் வந்து அது நல்ல பலன் தரும். அதாவது நரை திரை மூப்புக்கு சாப்பிட்டாலும் சரி, டிசீஸ்க்கு சாப்பிட்டாலும் சரி, அதாவது பொது கற்பமாக இருந்தாலும் சரி, சிறப்பு கற்பமாக இருந்தாலும் சரி, 45 days சாப்பிட்ணும். சுத்தமாகவே புளிப்பு சேர்க்கக்கூடாது, தக்காளியும் புளிப்பு தான், அதனால் தக்காளியுமே சேர்த்துக்கக்கூடாது. புளி போட்டு குழம்பு எதுவுமே வந்து சாப்பிடாமல், அதாவது கஞ்சி சோறு இல்லாட்டினா பால் சாதம் இந்த மாதிரி பழம் ஐட்டம், பழத்துலேயுமே வந்து புளிப்பு இருக்கிற பழம் வந்து அவ்வளோவா சாப்பிடக்கூடாது. இந்த கற்பம் சாப்பிட்ற இந்த 45 days இந்த மாதிரி ஃபாலோ பண்ணணும். சுத்தமாக நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. அது இல்லாமல் நம்ம சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும்
கருவடு, கத்திரிக்காய், அகத்திக்கீரை பொதுவாக எல்லாமே சொல்கிற பத்தியத்தில் வருது. இது சாப்பிட்டா மருந்தோடைய வீரியம் வந்து குறைஞ்சிரும், மருந்து வந்து வேலை செய்யாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு ஜாஸ்தி. ஸோ அதனால் இது மூணுத்தையும் சுத்தமாக அவாய்ட் பண்ணிக்கணும். அப்படி எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணி சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து உடம்பு ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும். நோய்க்காக சாப்பிட்டாலும் சரி, இல்லை இந்த மாதிரி எப்பயுமே இளமையாக இருக்கணும்னு சாப்பிட்டாலும் சரி, அது வந்து ரொம்பவே ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். இதில் நம்ம கரிசாலை கற்பம் பற்றி ஏற்கனவே பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் வேம்பு கற்பம் பற்றி பார்க்கலாம். அப்படியே ஒரு ஒரு கற்பமாக பார்த்துட்டு வரலாம். அது டிசீஸ்க்காக இருந்தாலும் சரி, நரைத்திரை மூப்பாக இருந்தாலும் சரி, எதுக்காக இருந்தாலும் நம்ம அதை வந்து இந்த மாதிரி பத்தியத்தோடு இத்தனை நாள் சாப்பிட்டாதான் அது ரொம்ப நல்ல பலன் தரும். இதே மாதிரி பல வீடியோக்களை பற்றி பார்க்கறதுக்கு நம்ம சங்க மருத்துவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும்.